சொல்லு மாதவி. எங்க உங்ககிட்ட நான் மூணு பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னல, மூணு இல்ல நாலா வாங்கிட்டு வந்துருங்க. என்னது நாலு பிரியாணியா? யாருக்குடி? ஐயா உங்களுக்கும் எனக்கும் தான், வேற யாருக்கு? உங்களுக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு. அதான் பார்த்தேன். சரி வரும்போது உனக்கு சில்லி சிக்ஸ் போய் வாங்கிட்டு வரவா? வேண்டாம் வேண்டாம், மட்டன் சுக்காவும் நண்டு பரட்டலும் வாங்கிட்டு வரீங்களா? என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன வேணுங்கிறது எல்லாத்தையும் நானே வாங்கிட்டு வர்றேன். சரி சரி சீக்கிரம் வந்துருங்க. வெச்சிட்டுமா? ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்த அனுபவி ராஜன். அண்ணே அண்ணே, வணக்கண்ணே 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 வணக்கண்ணே. உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, எப்படின்னு இருக்கீங்க? உன்னால நடுத்தரில் நின்று நாசமா போயிடுவோம்டா. அண்ணே என்னென்ன சொல்றீங்க? என்ன நொண்ணே அண்ணா நொண்ணன்னு சொல்லி தானே 5 லட்சம் ரூபா கை மேல வாங்கினேன். பணத்தையும் காணும், வட்டியும் காணும், ஆளையும் காணும். அண்ணே தப்பா எடுத்துக்கிறீங்கண்ணே, எனக்கு அப்படியே ஒரு வேலையாகி போச்சுண்ணே. ஓ ஐயா, இப்ப பிஸியா இருக்கீங்களோ, உன்னை வெட்டித்தனமா மறிச்சு நாங்க பேசிட்டு இருக்கோமோ? இல்லண்ணே நான் அப்படிலாம் சொல்லியண்ணே. ஏய் அப்படி என்ன வேலை? அது என்ன அது சொல்லி, அப்படி என்ன வேலை? பணம் எங்கப்பா? அண்ணே 2 நாள் போறதுக்குண்ணே, கை மேல காசு வந்துடும். ஓ 2 மாசத்துக்கு முன்னாடி 1 நாள் டைம் கேட்ட, இதுவரையில ஆளை பார்க்க முடியல, பணத்தையும் கொடுக்கல, இப்ப 2 நாள் கேக்குறீங்க? 4 மாசத்துக்கு ஐயாவை பார்க்க முடியாதோ? ஐயோ அப்படி இல்ல இல்லண்ணே, நான் பணம் கொடுத்த இடத்துல வட்டி வரக்கு கொஞ்சம் லேட் ஆயி போச்சு. அதான் எங்க அந்த ராஜேந்திரன் 4 வட்டி கூட்டியே அதுவா? அண்ணே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா நீங்கள அவர்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் நானும் வர செலவு பண்ணிருக்கோம், ஏன்ட்ட கூட சொல்ல பாத்தீங்களா? அவன்கிட்ட பணம் கொடுக்கறதா? எதுக்கு தெருவில் தெரியறதுக்கா? அண்ணே என்னன்னு சொல்றீங்க? அண்ணே அவர்கிட்ட இருந்து எனக்கு பணம் தான் தான் வந்துட்டு இருந்துச்சுன்னு, அவர் இப்ப ஏதோ வெளியூர் போயிருக்காராம், அதனால இந்த மாசம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஆனா நீங்க என்ன இப்படி? ஏய் புழுகுனி பயல, யார்டா புழுகுற? அவன் ஊரை விட்டு ஓடி 2 மாசத்துக்கு மேல ஆச்சு, என்னமோ கதை விடுற. அண்ணே என்ன ஊருடன் சொல்றத அப்படியே நம்புறது? என்னண்ணே அவனை இன்னும் நம்பிட்டு தான் இருக்கியா? அது சரி அதை விடு, நீ அவனை நம்பு நம்பாம போ, அது உன் தலைவிதி. சரி என்கிட்ட 5 லட்சம், மணிக்கிட்ட 4 லட்சம், அப்புறம் பாண்டி கிட்ட 6 லட்சம் வாங்கினல்ல. அண்ணே என் வரவு செலவு கணக்க அப்படியே அச்சசலா சொல்றீங்களே? அசல சொல்றனா? அடியே இன்னும் வட்டி போட்டு சொல்லல, என்கிட்ட 2 வட்டிக்கு வாங்கி அவன் கிட்ட 4 வட்டி கொடுத்துருக்க, அவன் கம்பெனி ஏத்திட்டான். ஆமா எங்க காசு எப்ப தருவ? அண்ணே அவர் வந்துருவாரு, நான் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன்னு பாரு. உன்னை விட இந்த தொழில நாங்க விவரம். ஏண்டா ஊருக்குள்ள எத்தனை வட்டி கடைக்காரன் இருக்கான், அவனுக்கெல்லாம் எதுவும் தெரியாத யோசனைய சொல்லி கொடுக்க தான் ராஜேந்திரன் குற்றாலம் வந்திருக்கானா? முதல்ல சின்ன மோட்டு கொடுத்து பார்த்தப்பவே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்டா, அவன் ஃப்ராடு பையன்னு. அதான் வட்டி கூடுற எவனுமே பணத்தை எவனும் அவங்கிட்ட முடக்கல. எனக்கு தெரிஞ்சு அவங்கிட்ட இந்த குற்றாலத்துல லம்பா ஏமாந்தது நீ ஒருத்தனா தான்டா இருக்கணும். ஐயோ அண்ணே என்னென்ன சொல்றீங்க? இப்போ வயிறு வலிக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்புறம் கலக்கும். பாத்துக்கோ என் குணம் என்னன்னு உனக்கு தெரியும். நான் உன்னை நம்பியோ உன் வார்த்தையை நம்பியோ பணத்தை கொடுக்கலண்ணா. அண்ணே என்னென்ன பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டீங்க? இந்த தம்பி நம்பி நீங்க பணம் தரலையாண்ணே, உங்களை ஒரு அண்ணன் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். என்னென்ன நீங்க போய் ஓவரா சீன் போடாதரா. நான் உனக்கு கொடுத்த பணம் எல்லாம் பிரசாத் உன் மச்சான், அவன் பேர்ல எங்கெங்க நல்லா இருக்குன்னு விசாரிச்சுட்டு தான் உனக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன். ஏய் என்னடா திருதிருன்னு முடிக்கிற? நீ இப்ப 5 லட்சம் வாங்கியிருக்க, சொன்னபடி நீ வட்டியும் கட்டல. வீட்டுக்கு போய் நோட்டு எடுத்து பார்த்தாதான் வட்டி எத்தனை லட்சம்னு தெரியும். காலையில போனை போட்டு கணக்க சொல்றேன், பணத்தை எண்ணி வையி, நான் வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன். அண்ணே பணம் வந்துருங்க, எதுக்கு நீங்களே வீட்டுக்கு வரணும்? பணம் வந்தனே நானே உங்களை தேடி கொண்டு கொடுத்துறேன். துபார் சுபு, நீ நினைக்கிற மாதிரியான ஆளு நான் கிடையாது. சரி சொல்லு எத்தனை நாள்ல நீ பணம் கொடுக்கற? ஒரு 5 நாள் பொறுத்துக்கணே. 5 நாள் என்ன, 10 நாள் கூட நீ டைம் எடுத்துக்கோ. வாங்கின காசுக்கு வட்டியோட பணம் வந்து சேரணும். வரல திருநெல்வேலி ரோட்ல உன் மச்சான் பிரசாத் பேர்ல ஒரு நிலம் இருக்குல்ல. ஏய் என்னடா இப்பவும் திருதிருன்னு முடிக்கிற? என்ன உன் மச்சான் பேர்ல நிலம் இருக்குல்ல? ஏன் இல்லாம நிலம் இருக்குண்ண. அந்த நிலத்தை என் பேர்ல எழுதி வச்சிடணும், புரியுதா? அண்ணே அந்த அந்த நிலத்தை வந்து அந்த நிலத்தை அண்ணே அது ஒண்ணு இல்லண்ண, கண்டிப்பா பணம் வந்துருண்ண, நீங்க நம்பிக்கை போங்கண்ண. நம்பிக்கைக்கு நம்ம கிட்ட பஞ்சம் இல்ல, ஆனா அருவாளுக்கும். அண்ணே நீங்க போங்கண்ண, கண்டிப்பா கொண்டு வந்துடுறேண்ண, போங்கண்ண.
வாண்டி ஏறு. என்ன வாய் தொடுக்க கொஞ்சம் அதிகம் அதான். இல்லப்பா, அப்படின்னா அண்ணி என்கிட்ட வந்து அழுதுருப்பாளா? ஏதோ அவளா என்கிட்ட சண்டை நினைச்சுக்கிட்டா. நல்லது கெட்டதுக்கு இங்க தானே வரணும். சுமதி, கீதா, சுமதி எங்கம்மா? உள்ள வேலையார் கூட என்னவங்க? சுமதி, சுமதி, கீதா, சுமதி எங்க? தெரியாது. தெரியாதா? என்ன சொல்ற? இங்க தானே இருந்தா? தெரியாதா? நீ என்ன கீதா சொல்ற? அவள் இங்கதான விட்டுட்டு போனோம். எனக்கு தெரியாது. ஏய் கீதா, என்ன பேசிட்டு இருக்க? என்ன பதில் அது? தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தெரியாதுன்னா தெரியாதுன்னு தான் அர்த்தம். கீதா, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஐயய்ய, என்னங்க நீங்க என்ன போட்டு குறைஞ்சிட்டு இருக்கீங்க? அவங்க பொண்ணு இங்க விட்டுட்டு போனாங்கன்னா உள்ள போய் பார்க்க சொல்லுங்க. என்கிட்ட கேட்டா நான் தான் தெரியாதுன்னு சொல்றல. நான் என்ன அவளுக்கு காவலா? ஏன் காவலுக்கு இருந்தாதான் என்ன? அவங்க நம்மள நம்பி தானே விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப தெரியாதுன்னு சொல்ற? இப்ப மணி என்னன்னு போய் பாரு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் பாருங்க. அவ கோச்சிட்டு போனா நான் என்ன பண்ண முடியும்? அவ கால்ல விழுந்து கெஞ்சவா முடியும்? கோச்சிட்டு போயிட்டாளா? ஏ கெஞ்சிடாதானா? அவ பாட்டு கோச்சிட்டு போயிட்டான்னு சொல்ற? கொஞ்சம் பாத்து அறிவோட நடந்துக்கோ. இப்ப மணி என்ன? அவளும் உன்ன மாதிரி ஒரு வயசு பொண்ணு தானே? இரு இரு மலரு, என்ன பிரச்சனை என்னன்னு தெரியலையே. எங்க நீங்க உங்க போனை கொடுங்க. இந்த என்னையா இழுக்கிற அந்த கீதா எவ்வளவு பேச்சு பேசுறா? பெரிய வீடா வீடு, நாங்க பக்கத்து வீடா? அம்மா, நான் சொல்றது கேளு. ஒழுங்கா நீங்க கிளம்பி வா. நீ அங்க நிக்கிறத எனக்கு அசிங்கமா? ஏய் என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு போறா? நான் ஒன்னும் ஓவரா பேசல. நான் இங்க நம்ம வீட்ல இருக்கதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ அங்கே கட, என் மானத்தை வாங்கு. ஏய் சுமதி, என்ன புஷ்பா? போனை வச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன். எங்கிதா என்ன நடந்துச்சு? சுமதி என்ன சொன்னா, நீ என்ன சொன்ன? போய் அவகிட்டே கேளுங்க. கீதா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. அம்மா, நீங்க கிளம்புங்க. சுமதி அங்க தனியா இருப்பா, நான் இங்க பாத்துக்கறேன். அதுக்கு இல்லாம இல்லப்பா, அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நான் இங்க பாத்துக்கறேன், நீங்க கிளம்புங்க. இங்க பாரு, சின்ன பிள்ளைங்க சந்தைக்கு நான் அலைய வேண்டி இருக்கு. சரிம்மா, நாங்க வரோம், நீங்க பத்திரமா இருங்க. சரிப்பா. சரி மலரு, கதவை தாப்பா போடுங்க. சரிம்மா, சூதானமா இருங்க. போலாங்க. என்ன கீதா, அத்தை அவ்வளவு தூரம் பேசுறாங்க, நீ துடுக்குத்தனமா பேசுற. அவங்க என்ன நினைப்பாங்க? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருக்க. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது, பார்த்து இருந்துக்கங்க. சொல்லுங்கண்ணே. அப்படியாண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. ஆ ஆ, கொடுத்துருவோண்ணே.
என்னது காலேஜ் வருதுங்களா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா, நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறேன். ஆ சரிங்கண்ணா, நீங்க என்னன்னு பாருங்க. ஆ சரிங்கண்ணா, ஓகே. என்ன மாப்பிள்ள, எங்க போயிட்டு வரீங்க? வேலை விஷயமா வெளியில போயிட்டு வரமா? பாருப்பா, என்ன வேலை பார்க்கணும்ல? உன்ன மாதிரியா கண்டிப்பா வேலை பார்த்தாங்கணும்ல? என்ன மாமா சொல்றீங்க? மாப்பிள்ள, நீ முன்னாடி தனியாளு, வேலை பார்த்தாலும் பார்க்கல பாக்காம இருக்கலாம். ஆனா இப்ப அப்படியா? உனக்குன்னு தனியா குடும்பம் குடிதான ஆயிப்போச்சு. வேலை பார்த்தாங்கணும்ல? இல்லன்னா ஊருக்காரை வேற மாதிரி பேசுவாங்க மாப்பிள்ள. ஆட, ஊரு பேசுது உலகம் பேசுது, அதை விடு. உன் மாமா அன்னைக்கு என்ன பிட்ட போட்டாரு? மாப்பிள்ள வேலையில சொல்லுங்க மாப்பிள, நான் வேலை வேலையை அமைச்சு தரேன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீ வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்க, பணம் காசு கஷ்டப்படுற தானே மாப்பிள? எதுக்கு நீ அந்த உஷாரா இருந்துக்கோ. அட நீங்க வேற மாமா, அவர் அக்கறையில சொன்னாரு, அதையும் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க. ஆமா மாப்பிள, உன் மாமனாரு உன் மேல அக்கறையா இருப்பாரு. அவரு சொன்னா நீ கேப்ப, இந்த மாமன் சொன்னா கேப்பியா? கேட்க மாட்டேயே. இவ்வளவு ஏன் இந்த ஊரை விட்டு ஓடி போனாங்களே? ஒரு போன் பண்ணி ஏதாவது தாக்கல் சொன்னாங்களா? என்ன குடும்பமோ என்ன பழக்கமோ. சே, சரி அதை விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். இந்த திருநெல்வேலி போற வழியில நமக்கு இடம் இருக்குல்ல? என்ன மாமா யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல மாப்பிள, சொல்லு. இல்ல, அந்த இடத்துல காலேஜ் வருதான். இப்பதான் ராஜா அண்ணா போன் பண்ணி சொன்னாரு, விக்கணும்னு நினைச்சா இப்ப நல்ல விலைக்கு விக்கலாமா? அதான் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ண சொன்னாரு. அதை வித்துட்டேன்னா அடுத்த வேலையை பாக்கலாம்ல? என்ன மாப்பிள, நிலத்தை விக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க? நல்ல விலை வந்தா வித்துற வேண்டியது தானே? என்ன என் சூழ்நிலை தெரியாம நீ பேசிட்டு இருக்க? என்ன உங்க சூழ்நிலை? இல்ல, நம்ம குடும்ப சூழ்நிலை தெரியாம பேசிட்டீங்க. அதான் நம்ம சூழ்நிலையா? என்ன மாமா சொல்றீங்க? ஐயோ மாப்பிள, இப்படி என்ன கேள்வி மேல கேள்வி கேட்காத மாப்பிள. உங்களுக்கு வயித்துக்குள்ள அப்படியே கரமுட கரமுடன்னு வயித்த கலக்குது மாப்பிள. என்ன வயித்த கலக்குதா? ஐயோ, ஏன் இப்படி குறுக்க குறுக்க கேள்வி கேட்டு இருக்க? சரி, அங்க காலேஜ் வந்து யாரு சொன்னா? அதெல்லாம் கிடையாது, சுத்த பொய். நீங்க அங்க போய் பாத்தீங்களா? என்ன மாப்பிள இப்படி பேசுற? என்ன உன் மாமன் அசால்ட்டா இடம் மட்டும் வாங்குறோம் நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு மாப்பிள, எங்கெங்க என்னென்ன நடக்குங்கிறது உன் மாமனுக்கு அத்துப்புடி. ஏன்னா ஊர் உலகமே சுத்தரவானா எனக்கு தெரியாதா? மாப்பிள, அங்க காலேஜ் வருது ஹாஸ்பிட்டல் வருதுன்னு சொல்லுவாங்க, கடைசியில பாத்தீங்கன்னா பஸ் கூட போகாது. ஐயோ, சரி மாமா, நீங்க சொல்றது கரெக்ட். அது மாமா இங்க வாங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க எதோ சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த டாக்குமெண்ட ரெடி பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன மாமா, நேரத்துல எங்க போறீங்க? இல்ல, ஃப்ரெண்ட் ஒருத்தர் வெயிட் பண்றாரு, அவர்கிட்ட போய் முக்கியமான விஷயம் பேசணும். வந்தாரா அண்ணா? என்னண்ணா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? வேலை விஷயமா வெளியில போயிட்டு வந்தமா. ஆ, நீ சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேன். மக எங்க? அண்ணி உள்ளதா இருக்காங்கண்ணா. சரி, நீ போய் படுத்துங்க. என்ன நடக்குது? அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட எதுக்காக மன்னிப்பு கேட்டாங்க? என்னங்க சொல்றீங்க? நீ மழுப்பாத, அவங்க பேசினதை என் காதால கேட்டேன். அப்படி என்ன உங்களுக்குள்ள ரகசிய பேச்சு? ஆமா சார், நாங்க ரகசியமா தான் பேசணும். அதனால இல்லைன்னு சொல்லலையே. அப்ப என்னன்னு சொல்லு. என்ன சார் நீங்க ரகசியம்னு சொல்றோம், இப்ப அது என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? மகா விளையாடாத மகா, என்னன்னு சொல்லு. எங்க என்னங்க இது? நான் இந்த வீட்டு மருமக, அவங்க என் மாமா என் அத்தை, எங்களுக்குள்ள 1008 இருக்கும். நீங்க அதெல்லாம் கேக்குறீங்க? என்னங்க என்னாச்சு? இல்ல, ஏன் மாமா ஏன் அத்தனை எங்கிட்டே விட்டு கொடுக்காம சொன்னீங்க, அத நினைச்சேன். எங்க இதுல விட்டு கொடுக்கறதுக்கு என்னங்க இருக்கு? மகா, கடைசி வரைக்கும் நீ அவங்களை விட்டு கொடுக்க மாட்டல்ல? என்னங்க பேச்சு இது? என் உசரே போனாலும் நான் அவங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், உங்ககிட்ட கூட. அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலயும் உங்களை தனியா அவங்கள தனியா நான் பிரிச்சே பார்க்க மாட்டேங்க. இது போதும் மகா, இது போதும். என்னங்க என்னங்க, கொஞ்சம் நில்லுங்களே. என்ன விஷயம்? நம்ம என்னத்த அப்படியே முழி பிதுங்குது? என்ன என்ன மாப்பிள சொல்றீங்க? இல்லையே, புலி அப்படியே பதுங்குது. புலியா? மாமா வந்தேன்னு பாஞ்சு வந்தீங்க, என்ன பார்த்து நிறைய பம்புறீங்களே. என்ன அது? சமையலுக்கு காய்கறி எல்லாம் வாங்கணும்னு. சமையலுக்கு காய்கறி வாங்கணும், அதுக்கே மாமா விடுறீங்க? வீட்டுல ஒரு அடிமை இருக்குல்ல. அடிமையா? அடிமைன்னு யாரும் தெரியாதுல்ல, வேற யாரு? நான் தான். என்ன மாப்பிள இப்படி எல்லாம் பேசுறீங்க? அடடா, வீட்டுல ஒரு பெரிய அடிமை நான் இருக்கேன், என்ன சொல்ல வேண்டியதாங்கிறீங்களா? என்ன மாமா, சரி விடுங்க, காய்கறி நானே போய் வாங்கிட்டு வந்துறேன்.
அப்புறம் அத்தை மாமா இந்த வீட்டில் தனித்தனியாக நின்று குசு குசுன்னு பேசுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. எது பேசுறதா இருந்தாலும் நான் இருக்கும் போதே மனசு விட்டு பேசிருங்க. தனியா கினியா பேசுனீங்க, நான் சொன்னதான் ஞாபகம் இருக்குல்ல. அதாவது இதை பிடிங்க, இப்போதைக்கு இதை சாப்பிட்ற வேலையை பாருங்க, நான் போய் காய்கறி வேண்டதுறேன். மாப்பிள்ள டிஃபன் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டு போயிடுங்களேன். இல்ல நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல பிரசாத்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏங்க ஏன் மாப்பிளைக்காக நீங்க வெயிட் பண்ணும்போது உங்க மாப்பிள்ள நான் வெயிட் பண்ணக்கூடாதா? மாப்பிள்ள வரட்டு சேர்ந்து சாப்பிடலாம், அதுக்குள்ள போய் காய்கறி வேண்டதுறேன். மாமாப்பிள்ள மாமாப்பிள்ள நினைச்சேன். என்ன மாமா? சரி மாப்பிள்ள, ஹனிமூன் போறீல, மகா கூப்பிட்டு சட்டு புட்டு பெட்டி கட்டி கிளம்பாப்ப. என்னங்க ஏன் முழிக்கிறீங்க? மகா கூப்பிட்டு கிளம்பி போக சொல்லுங்க. உங்க கிட்ட இருக்க கெட்ட வழக்கு இதாங்க, ஏதாவது ஒன்று சொன்னாலும் அப்படியே திரு திரு திருதுன்னு முடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. நான் சொல்றேங்க, அவங்களை கிளம்பி போக சொல்லுங்க. அதான் மாப்பிள்ளை சொல்லிட்டாருப்பா, நீங்க கிளம்பலாமே. இல்லப்பா, நான் டிராவல்ஸுக்கு போயிட்டு தான் வரேன். கொடைக்கானல் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணலாம்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யலாம். என்ன மாப்பிள்ள நீ, இதெல்லாம் பெரியவங்களுக்கு கேட்டு செய்யற வேலையாது. கிளம்பணும் முடிவேண்டா, மகா கூட்டி சட்டு போட்டு கிளம்பி போக வேண்டியதானே. போயிட்டு வாங்க. சரிங்க மாமா. அப்பா ஈவினிங் ஒரு பஸ் இருக்கு, நான் இப்போ போய் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி கொஞ்சம் பா, பத்திரம் பா. என்னங்க? என்ன என்னங்க? போலாம் இல்ல? எங்க? என்ன எங்க? உள்ள இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தானே இருந்தேன். கொடைக்கானலுக்கு. ஐயோ வெக்கத்தை பாரு, வெக்கத்தை பாரு. நான் இப்பவே போய் ஒரு ஏசி பஸ்ஸா பார்த்து டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வந்துடுறேன். கொடைக்கானல் குழுகுழுப்ப நம்ம இங்கிருந்தே என்ஜாய் பண்றோம். என்ன ஐயோ மறுபடியும் வைக்கப்படுறா, மறுபடியும் வைக்கப்படுறா. சரி வரட்டுமா? சந்தோஷமா பிரசாத்தியம் ஹனிமூன் போயிட்டு சொல்லிட்டேன், உங்களுக்கு திருப்தி தானே? ரொம்ப சந்தோஷம். சின்ன சிரிச்சுக்க, சந்தோஷமா போயிட்டு வரட்டும். நான் போய் காய்கறி வேண்டாம் மாமா, வந்துடுறேன். கடவுள் மாப்பிளையோட கண்ணை திறந்துட்டாரு, அவர் வாயாலேயே ஹனிமூனுக்கு போகட்டும்னு சொல்ல வச்சுட்டாரு பாரு. இத சொல்றதுக்காக தாங்க நான் உங்களை கூப்பிட்டேன். அதுக்குள்ள மாப்பிள்ள வந்து எனக்கும் திடீர்னு பட்டுது, அதனாலதான் பிரசாத் கிட்ட பட்டுன்னு சொல்லிட்டேன். எப்படி இருந்தா என்ன மாப்பிள்ளைய அவர் வாயால சொல்லிட்டாருல, அதுவே சந்தோஷம். ஆமாங்க. ஏங்க என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா, உங்க அப்பா ஆத்தாளு என்னைக்காவது நம்மளை ஹனிமூன் போகணும்னு சொல்லிருக்காங்களா? ஏங்க இப்ப நம்ம ஹனிமூன் போறது தான் ரொம்ப முக்கியம். நினைச்சு பார்த்தா எல்லாமே முக்கியம் தாண்டி. நாமளே போக முடியாது ஹனிமூனுக்கு, உங்க அண்ணன் அவன் முன்னாடி கூட்டு போவானா? அவன் எப்படி ஹனிமூன் போறான் நானும் பாக்குறேன். என்ன பண்ண போறீங்க? மண்ணல்லி போட போறீங்களா? அதான் செஞ்சே காமிச்சிருந்தேன், இதுல சொல்லி வர காமிக்கணும். பக்கம் பாத்துக்கிட்டே இரு, இதுக்கு நான் ஒரு திட்டம் போடுறேன். ஏங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏண்டி இப்பதான் நீ திட்டம் போறேன்னு சொன்ன, அதுக்குள்ள என்ன சந்தேகம்? அது இல்லங்க, எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க சும்மா சிங்கம் மாதிரி இருந்தீங்க. அப்புறம் எங்க அண்ணன் உங்களை ரூம்குள்ள கூட்டிட்டு போனதும் நரி மாதிரி பம்புனீங்க. இப்ப மறுபடியும் சிங்கம் மாதிரி சிலிர்த்து நிக்கிறீங்க. முன்னாடி எங்க அண்ணன் உங்களை கண்டுக்கல, ஏன் எங்க அப்பா அம்மா கூட கண்டுக்கல. ஆனா இப்ப என்னமோ கொஞ்ச நாளா எங்க அப்பா அம்மா உங்களை கண்டு பம்புறாங்க. அப்படி என்னங்க பண்ணீங்க? குரங்கு மாதிரி மாறுனே. சொல்லுங்க, சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. அப்படியா? கிட்ட வா. இன்னும் கிட்ட வாடி, இன்னும் கிட்ட வாடி. அதான் இங்க யாரும் இல்ல இல்ல, சொல்லுங்க. மாதவி பகல்ல பார்த்து பேசு, ராத்திரில அதையும் பேசாதேன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ரகசியம்டி, பரம ரகசியம். சரி வா சொல்றேன். அத நான் சொல்ல மாட்டேனே. என்னடி முடிக்கிற, நான் உன்கிட்ட சொன்ன உடனே நீ உடனே உன் தொண்டை திறந்துடுவ, எல்லா விஷயமும் ஒரே நொடியில முடிச்சு போயிடும். இல்லங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லுங்க. நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்டி. அந்த ரகசியத்தை நான் என் வாயால சொல்லி அதை என் காதலியே கேட்க கூட நினைச்சிட்டு இருக்கேன். உன்கிட்ட போய் நான் சொல்லுவேனா? அப்படி என்னங்க ரகசியம், ஏன் இப்படி பொத்தி பொத்தி வைக்கிறீங்க? அது ஆயுதம்டி, ஆயுதம். அது அணுகுண்ட ஆயுதம்.
அத என் கண்ணுள்ள வரைக்கும் கட்டி காத்தேன்னு வச்சுக்கவே அப்பதான் உங்க உப்பா உங்க அம்மா ஆயுசு வரைக்கும் என் காலையே விழுந்து கிடப்பாங்க. அத வயிற மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கண்டே, புரியுதா? அப்போ சொல்ல மாட்டீங்க. சரி போங்க, சொல்லலனா பரவாயில்ல. ஏய் மாதவி, நான் சொல்றேன்டி. வேற வேற நீங்க உங்க வேலைய பாருங்க, ஒண்ணு சொல்ல. மாதவி நான் சொல்றேன்டி, சொல்றேன் கேளுடி. சரி சொல்லுங்க. ரகசியத்தை சொல்ல மாட்டேனே, நான் தான் என் வாயால சொல்லணும், நீ எல்லாம் சொல்லக்கூடாது, வேலையை பார்த்துட்டு போடு. ராமா தலங்க கேக்குற ஒரு டீடைல் மாப்பிள, ஹனிமூன் அடி போற, உனக்கு ஹனி மூணும் கிடையாது, ஹனி நாலும் கிடையாது, வைக்கிறடா உனக்கு வேட்டு. மாமலரு, நீ வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு போகலான்னு சொன்ன உன்னதாம எங்களுக்கு ஒரு தெம்பே வந்துச்சு, மாப்பிளைக்கு ஒண்ணும் பயம் இல்லைன்னு. ஆமா மாமா, செல்வரங்க அண்ணன் இப்ப நல்லாதான் இருக்கிறாரு, அதுவும் இல்லாம நீங்க வந்த டைம்க்கு ஹாஸ்பிடல் போய் அவரை பார்க்க முடியாது, அதனாலதான் நேரம் வீட்டுக்கு வர சொன்னேன். இங்கதான் எப்படின்னா, கேரளால ரமேஷ் மாப்பிளைக்கு இப்படி எல்லாம் நடந்ததுன்னு கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, என்ன சொல்றதுனே புரியலங்க. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு, வா ஆஸ்பத்திரி கிளம்பு. கீதா அந்த சாப்பாடு கேரியர் எடுத்துட்டு வாயே. கீதா இங்க பாரு, இங்க வாடி, முதல்ல வாடின்னு சொல்றேன்ல, மலர் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம போயிட்டு இருக்க. என்ன இப்ப என்ன பண்ணணும், அவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நிக்கணுமா? ரொம்ப தான் பண்றீங்க. என்ன என்ன பேசுற நீ? என்ன பேசுறீங்க?